பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி சர்வரி ஆண்டு மாசி 7ஆம் நாள் கிருத்திகை இன்றைக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். அதுவும் இல்லாமல் ரத சப்தமி பெருமாள் கோவிலில் மிகப்பெரிய விசேஷமான தினம் இன்று. பெருமாள் வழிபாடு செய்வதும் முருகர் வழிபாடு செய்வதும் மிகப்பெரிய உத்தமமான காரியம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன், செவ்வாய் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் குரு, சனி, சுக்கிரன், புதன், கும்பத்தில் சூரியன். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் மூலம் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். இளைய சகோதரர்களிடம் அவ்வப்போது சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறையும். மனதில் ஒருவிதமான பயமும் பதற்றமும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையுடன் செயல்பட்டால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான நாள். திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் வந்துவிட்டது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். குழந்தைகளுக்கு படிப்பில் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். வாக்கு வன்மையால் அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறக்கூடிய நாள். மாணவ மணிகளுக்கு இன்று நன்மைகள் அதிகளவில் நடக்கும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் நினைத்தது போல் நல்ல வேலை கிடைக்கப் பெறுவீர்கள். திருமணமான தம்பதிகள் சிறு சிறு பிரச்சனைகள், உடம்பு உபாதைகள்லாம் வந்து போகும். குழந்தை வரம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை வரம் கிடைத்துவிடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, எதிர்பாராத உறவினர்களின் வருகையால் சுபவிரயங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். மனைவி வழி உறவினர்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறைந்துவிடும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் லாபம் மேம்படும். வாகன பயணங்களில் கவனம் வேண்டும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். மிதுனராசி என்பவர்களுக்கு இப்பொழுது மனக்கஷ்டங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு தகராறுகள்லாம் பெருசாகும். அதனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மிதுனராசி என்பவர்கள் விட்டு கொடுத்தால் நன்மை அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சுப விரயங்கள் உண்டாகும். விட்டு கொடுத்தால் சிக்கல்கள் குறையும். சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். கடகராசி என்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. புதிய முயற்சிகளில் நண்பர்களின் ஒத்துழைப்பு சாதகமாகும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். மனதில் இருந்து வந்த குழப்பமான சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கப் பெறுவீர்கள்.
உயர் அதிகாரிகளின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் பிறக்கும். எதிர்பாராத சிறு சிறு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அவ்வப்போது கிடைக்கும். வேளாண் தொழிலில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான நாள். நீங்கள் நினைத்தது போல் அதிக மகசூல் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும். சிம்மராசி என்பர்களே, நிலுவையில் இருந்து வந்த தன வரவுகள் காலதாமதமாக கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். மூத்த உடன் பிறப்புகளிடம் பொறுமையுடன் செயல்படவும். செய்யும் பணிகளில் திருப்தியற்ற சூழ்நிலைகள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளின் விவரங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிருங்கள். பொறுமையுடன் செயல்படுவது உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். நன்மைகள் அதிக அளவில் நடக்கப் போகின்றன. பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்கிற சிம்மராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய லாபம் ஈட்டக்கூடிய நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். மாணவ மணிகளுக்கு நன்றாக படிப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகளினுடைய உடல் நலனில் அக்கறை கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியற்ற நாள். கன்னியாராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். மனதில் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். சமூகத்தில் பெரிய நபர்களின் அறிமுகங்கள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்து வந்த அலைச்சல்கள் குறையும். புதிய தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். கன்னியாராசி அன்பர்களுக்கு இப்பொழுது வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்வது சாலச் சிறந்தது. துலாம் ராசி அன்பர்களே, வங்கி தொடர்பான எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் நெருக்கடிகள் குறையும். வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படும். உயரதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். தவறிய சில பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவதன் மூலம் ஒற்றுமையும் ஆதரவும் மேம்படும். துலாம் ராசி அன்பர்கள், முன்னோர் வழிபாடு பித்திருக்கள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். சில பேருக்கு துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமாக இருக்கும். பணம் வரும் ஆனால் தங்காது. அது மாதிரியான இருப்பவர்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கும். சார், பித்ரு தோஷம் இருக்கும், சில சாபங்கள்லாம் இருக்கும். அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது பெண் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு சம்பந்தமான உதவிகளை செய்யுங்கள். அன்னதானம் செய்யுங்கள். அந்த பித்ரு தோஷத்தை அது எடுத்துவிடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். விருச்சிகராசி என்பர்களே, குடும்ப உறுப்பினரிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு கிடைக்கும். பிள்ளைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். பத்திரம் தொடர்பான செயல்பாடுகளில் ஒருமுறைக்கு இருமுறை படித்து பார்ப்பது நல்லது. உத்தியோகம் தொடர்பான செயல்களில் மாற்றமும் திருப்திகரமான வாய்ப்புகளும் ஏற்படும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அலைச்சல்களுக்கு பின்பு ஈடேறும். சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மாணவ மணிகளுக்கு இது ஒரு ஏற்றமான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள். தனுசு ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சுபகாரியம் தொடர்பான செயல்களில் இருந்து வந்த தடைகளை நீங்கி முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மனம் அமைதியான சூழ்நிலையில் இருக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவுகளால் தொழில் சார்ந்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த இழுபறியான நிலை அகலும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். மனை தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும்.
அதாவது இந்த வாரத்துக்குள்ள ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்களில் அதிகப்படியான மிகப்பெரிய தொகையை தனுசு ராசி அன்பர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களே, திட்டமிட்ட காரியங்களை எதிர்பார்த்த விதத்தில் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் சுப செய்திகள் கிடைக்கும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் உண்டாகும். நவீன தொழில்நுட்பம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். சிறு வாய்ப்புகளையும் தகுந்த முறையில் பயன்படுத்துவதன் மூலம் புதிய மாற்றத்தை உருவாக்க இயலும். உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் இன்றி அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகள் மேம்படும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கப் போகின்ற நாள். வேளாண் தொழிலில் இருப்பவர்களுக்கு மகசூல்களும் அதற்கேற்ற செலவுகளும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டங்கள் ஈடேறும். மகர ராசி அன்பர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்காலம் சம்பந்தமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் முதலீடுகள் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் சில நேரங்களில் அலைச்சல்களும் ஏற்படும். மனதில் சுதந்திர மனப்பான்மை மேம்படும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையப் பெறுவீர்கள். கும்பராசி என்பர்கள் எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் ஜெயித்து அதற்குண்டான பலனை பெறுவீர்கள். சில நேரங்களில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து போகும். உங்களுடைய உடலில் உள்ளத்தில் தைரியம் தேவை. நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் தலை தூக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1 அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைந்தாலும் மன உளைச்சல்கள் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும். புதிய முதலீடுகளில் சற்று சிந்தித்து செயல்படுவது நன்மையளிக்கும். தன வரவுகள் எதிர்பார்த்த விதத்தில் கிடைத்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் ஏற்படும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வருவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் லாபகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். வாகனம் தொடர்பான தொழிலில் ஒத்துழைப்பும் ஆதரவும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். மீனராசி அன்பர்கள், அதாவது இந்த மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலா மிருச்சிகம் தனுசு மகரம் மீனம் இந்த 12 ராசிகாரங்களில் பிறந்த மாணவர்கள் எல்லோரும் நல்ல மதிப்பெண் எடுக்கணும், நல்ல கவி பாடணும், மேல் படிப்புக்கு உயரணும். இதற்கெல்லாம் காரணகர்த்தா யார் அப்படின்னு பார்த்தா சரஸ்வதின்னு சொல்லுவாங்க. அந்த சரஸ்வதிக்கே காரணகர்த்தாவாக விளங்கக்கூடிய அம்பாள் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை தரிசனம் செய்து அவளிடத்தில் அருள் பெற்று வருவது மிகப்பெரிய உத்தமம். யாரெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கணும் சார், நான் முதல்ல பாஸ் ஆகணும் சார், அதுக்கப்புறமா தான் ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது பெற்றோர்கள் இதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை தரிசனம் செய்து வாருங்கள். பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.
சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப் ஆன்மீகம் தினசரி ராசி பலன் மாதாந்திர பலன் கிரக பயிற்சி பலன்கள் செய்தி கல்வி சினிமா மருத்துவம் அழகு குறிப்புகள் அரசியல் தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க சமுத்ரா ஆப்.